ஒரு நாள் அப்பா வந்து என்னை கூப்பிட்டு ஒரு பிளாங்க் மேனுஸ்கிரிப்ட் கொடுத்து எல்லா கீலையும் எல்லா ஸ்ருதியிலையும் ஸ்கேல் எழுதுன்னு சொல்லிட்டாங்க வெஸ்டர்னில். எப்படி நான் அந்த டெஸ்ட்டில் நான் தப்பிச்சேன்னா, எங்கள் குரு ஜேக்கப் ஜான் மாஸ்டர் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு டக்குன்னு லண்டன் போயிட்டார். எனக்கு நிறையா டெக்னிக்ஸு லண்டன் போகிற அவசரத்தில் ஃபுல்லாக இருக்கிற டெக்னிக்லாம் என் மண்டையில் திணிச்சு விட்டார். ஏன்னா அதை வந்து நான் அங்கே அப்பா சொல்லும் போதே அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி எழுதும் போதே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸோட தப்பிச்சு அப்பா வந்து சொல்லி, ஆனால் சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்பா என்னை ஒன்று கேட்டாங்க, உனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசையா இல்லை மியூசிக் நிறையா கற்றுக்கணும்னு ஆசையானுங்க. நான் அப்படி யோசிச்சேன், எனக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசை, ஆனால் மியூசிக்கும் கற்றுக்கணும்னு ஆசை. சரி, அப்போ டைம் பீங்க்கு நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன், எனக்கு மியூசிக் கற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னு. எனக்கு உண்டு இல்லைன்னு டெஸ்ட்டு வச்சாங்க, நிறைய ஹார்மனி ஃபோர் பார்ட் ரைட்டிங் இதெல்லாம் டெஸ்ட்டு வச்சாங்க, அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அதை கற்றுக்கும் போது அவங்க கேட்ட க்வெஸ்சன் பெரிய இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், நீ ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறியா மியூசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறியா? ஸோ ரெண்டுமே வேறு வேறு விஷயம். மியூசிக் தெரிஞ்சவன் ஃபேமஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேமஸாக இருக்கிறவன் மியூசிக் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் ஓகே, இவங்க எல்லாமே மியூசிக் தெரிஞ்சிருக்கு ஃபேமஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாருமே நல்ல சிங்கர்ஸ், அவங்களெல்லாம் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. ஜாம்பவன்